tamilcinemanew.in. பிரிட்டனை சேர்ந்த ஒரு பெண் கணவர், காதலன் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். லண்டனின் தனியார் நிறுவனம் ஒன்றில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி வருபவர் மரியா பட்ஸ்கி, வயது 33. இவருக்கும் 37 வயதான பால் என்பவருக்கும் முறைப்படி திருமணமாகி 9-7 வயதுகளில் குழந்தைகள் உள்ளன. தற்செயலாக மரியாவை சந்திக்க வந்த 33 வயதான பீட்டர் என்பவருக்கும் மரியாவுக்கும் காதல் ஏற்பட்டது. கணவர் மற்றும் குழந்தைகளை தவிக்க விட்டு காதலுடன் ஓராண்டு வாழ்க்கை நடத்திய மரியா இப்போது ஒரே வீட்டில் கணவர், காதலர், குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இது பற்றி அவர் கூறுவது, கணவர் பாலுக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருந்த நிலையில் என் மனதில் திடீரென்று பீட்டர் நுழைந்து விட்டார். இருவரையும் மறக்க முடியாமல் தவித்து வந்தேன். நான் ஒரு கட்டத்தில் பீட்டருடன் சென்று விட்டேன். ஒரு வருடம் வரை அவர் வீட்டில் நாங்கள் வசித்து வந்தோம். தினமும் எனக்கு என் கணவன் பால் மற்றும் குழந்தைகள் நினைவு வாட்டி எடுத்தது. குழந்தைகளும் என்னை காணாமல் அழுதன. இதனால் கணவர் மற்றும் குழந்தைகளை சந்திக்க அவ்வப்போது வந்து சென்றேன். இப்படியே அங்கும் இங்குமாய் ஒரு வருடம் நகர்ந்தது. அதற்கு பிறகு மூன்று பேரும் ஒரு நாள் ஒன்றாக உட்கார்ந்து பேசினோம். முதல் சந்திப்பிலேயே பீட்டரும் பாலும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். இது எனக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது. மூவரும் ஒரே வீட்டில் ஏன் வசிக்கக்கூடாது என்று விவாதித்தோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என பேசி முடிவு செய்தோம். அதற்கு குழந்தைகளும் ஏற்றுக்கொண்டனர். ஓராண்டாக கணவர் பால், காதலர் பீட்டர், குழந்தைகளுடன் நான் ஒரே வீட்டில் உள்ளேன். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லை. படுக்கையை மூவரும் ஒன்றாக பகிர்ந்து கொள்வதில்லை. பீட்டர் இருக்கும்போது பால் வருவதில்லை, பால் இருக்கும்போது பீட்டர் வருவதில்லை. பிறப்புக்கு வினோதமாக தெரியும் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு நல்ல சுகத்தையும் புரிதலையும் கொடுத்துள்ளது. பால், பீட்டர் இருவரும் என் குழந்தைகளை கண் போல பார்த்துக் கொள்கிறார்கள். என்னையும் அவர்கள் இருவரும் தரையில் விடுவதில்லை. இது போன்ற அதிர்ஷ்டம் வேற எந்த பொண்ணுக்கும் வாய்க்காது. இவ்வாறு மரியா கூறியுள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.